ஹலோ டே ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான பேர் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து இரவு நேரம் லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் தலைமையில் எந்தெந்த மாநிலங்களில் கோவிட்டுடைய பரவல் அதிகமாக இருக்கோ அந்த மாநில முதலமைச்சர் வந்து ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க தமிழகம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலாளர் அவர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க இந்த மீட்டிங்க்கு பிறகு தமிழகத்தில் லாக்டவுனை எந்தெந்த பகுதிகளில் கண்டினியூ பண்ணலாம் என்னென்ன ரிலாக்ஸ் கொடுக்கலாம் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் போன்ற பல்வேறு தளர்வுகளும் கட்டுப்பாடுகளும் இந்த பிஎம் உடைய ஆலோசனைக்கு பிறகு அறிவிக்கப்படலாம் என்று தெரிகிறது ஓகேங்களா இன்றைக்கி மார்னிங்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோட ஃபுல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க செக் பண்ணிக்கோங்க இதனால் வந்து மே மூணாந்தேதி நடக்கக்கூடிய டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் மேபி கண்டிப்பாக வந்து போஸ்ட்பேன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கோவிட் பரவல் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் விடுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது இது சிபிஎஸ்சியுடைய டென்த்து டுவெல்த்து போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் ஓகேங்களா இப்போ கோவிட் பரவல் அதிகமாக இருக்கிறனால வந்து கேரளாவில் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவிலையும் டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தலில் வந்து முடிஞ்சு முடிஞ்ச பிறகு இன்னைக்கு ஏப்ரல் எட்டு டென்த்து டுவெல்த்துடைய பப்ளிக் எக்ஸாம் கேரளாவில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சம் பேர் எழுத போகிறாங்க எக்ஸாமை வந்து அதுக்கு த தமிழக அந்த கேரளா சிஎம் கூட விஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்திலும் ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து போஸ்ட்பேன் ஆகும் அது எந்த தேதியிலேருந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அட்டவணை வெளியிடப்படும் வெயிட் பண்ணி பாருங்க எக்ஸாம் வந்துமே மூணு நடக்குதா போஸ்ட் பேன் ஆகுதா ஏன்னா தமிழக பப்ளிக் எக்ஸாம் உடைய நிலைமை என்ன என்று வெயிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ கேரளாவில் சட்டமன்ற தேர்தலால் ஒத்திவைக்கப்பட்டு பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை துவங்குகிறது மொத்தம் எட்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள்